கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. ஆமாம், இக்காலத்து பாடுகள் இன்னும் வெளிப்பட மகிமைக்கு ஒப்பானதல்ல. அப்போ தேவனுடைய பாடுகளை தான் நம்ம தியானிக்கிறோம் இந்த 40 நாளும். அப்பாடுகளுக்கு பங்காளியாக நம்ம மாறணும். எத்தனை பேர் ஆசையாக இருக்கீங்க? ஆமாம், இயேசுவின் பாடுகளில் ஐ எம் த பார்ட்னர். அந்த சஃபரிங்கில் அதுதான் ஆண்டவருக்கு பிரியமானது. அல்லேலூயா. அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறது என்னென்னா, இந்த 40 நாள் எதுக்கு பாஸ்டர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பேத்துல ரோமர் 14:6 வாசிங்க, 14:6 வாசிங்க. ரோமர் 14:6, நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். அல்லேலூயா. அப்போ நாட்களை நமக்கு விசேஷித்துக் கொள்கிறோம், இது வெரி ஸ்பெஷல் டேஸ் அப்படின்னு. இப்போ நமக்கு வந்து வீட்டில் கல்யாண நாள் அப்படி சொல்ல, கல்யாண நாள், வெட்டிங் டே, அப்புறம் பிறந்த நாள் அப்படிலாம் வச்சு நம்ம என்ன செய்கிறோம், அதை விசேஷ நாளாக வச்சு சாப்பாடு கொடுக்குறோம், விருந்து கொடுக்குறோம், மற்ற காரியங்கள்லாம் செய்கிறோம், இப்போ ட்ரெஸ் எடுக்கிறோம், அதெல்லாம் நமக்கு இங்கே கேக் கொடுக்குறோம், ஸ்வீட் கொடுக்குறோம், அதெல்லாம் நமக்கு விசேஷமான நாள். அல்லையில சொல்லுங்கள், இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன விசேஷம்னா எனக்கு பர்த்டேங்க, சொல்கிறவங்க சொல்லலையா? ஆமாம், அது மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷல் டே இருக்குது. அதே மாதிரி நமக்கு நம்ம கிறிஸ்தவ உலகத்துலேயும் கிறிஸ்மஸ் ஒரு விசேஷ நாள் இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா குட் ஃப்ரைடே விசேஷ நாள், இயேசு விசேஷ நாள், இதெல்லாம் இருக்குது. இந்த 40 நாள் என்னப்பா சார், 40 நாள் என்ன விசேஷம்? அதை வேதத்தில் பார்க்கும்போது வாசிங்க, வசந்த வாசிங்க, 40 நாள் எதுக்காக விசேஷமா? பயில ஆதியாமம் 7:12 வாசிங்க. ஆதியாமம் 7:12, முதல்ல 40 நாள் வேதத்தில் வாசிக்கும் போது நோவாவின் காலத்தில் 40 நாள். அப்போ உலகத்தை அழிக்க 40 நாள் ஆண்டு தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. ஆமாம், அந்த கிருபையாக அந்த குடும்பத்தார் 8 பேர் ஆண்டு காப்பாற்றினார். அல்லேலூயா. அந்த 40 நாளில் உலகமே அழிஞ்சிருச்சு, ஆனால் அந்த பேழை கொடுந்த 8 பேர் ஆண்டு காப்பாற்றினார். அவர்களுக்கு கிருபை கொடுத்தார் ஆண்டவர். பேதுரு ஆதியாகமம் 6:8, நோவா கர்த்தருடைய கண்களில், நல்லா கவனிங்க, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. 40 நாள் வந்து தான் அந்த பெரிய கிருபை பார்க்குறோம். நல்லா கவனிங்க, 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார், மலையை அனுப்பிட்டார். 40 நாள் சரி மலை. அப்போ அந்த மலையில் ஒன்றும் தப்பிக்க முடியாது, ஒரு ஈ குஞ்சு கூட இல்லை, எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனால் அந்த பேழை கொண்டிருந்த மட்டும் காப்பாற்றப்பட்டாங்க. அப்போ இந்த 40 நாள் இதை காட்டுறது கிருபைன்னா, அதே மாதிரி நியாய தீர்ப்புன்னா. அல்லேலூயா சொல்லுங்களாரும். ஆமாம், எபிரேயர் 11:7 வாசிக்கமா. எபிரேயர் 11:7, எபிரேயர் சாப்டர் 11:7, நியாய தீர்ப்பு உண்டானது. ஆனால் 40 நாளில் நியாய தீர்ப்பு உலகத்துக்கு உண்டாச்சு. ஆனால் இவருக்கு என்னாச்சு, கிருபை கிடைச்சி நோவாவுக்கு. இப்போ கீழ்ப்படிஞ்சவங்களுக்கு கிருபை, கீழ்ப்படியாதவர்களுக்கு நியாய தீர்ப்பு. புரியுதா உங்களுக்கு? கீழ்ப்படிஞ்ச நோவாவுக்கு கிருபை கிடைச்சிச்சு, ஆனால் கீழ்ப்படியாத உலக மக்களுக்கு நியாய தீர்ப்பு, அழிவு வந்துருச்சு. அதனால் நீங்கள் என்றைக்குமே ரெண்டு காரியம் நடக்கும், ஒன்று கிருபை கிடைக்கும், ஒன்று நியாய தீர்ப்பு கிடைச்சிடும். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு எனக்கும் ஆண்டு என்ன செய்யணும், கிருபை கொடுக்கணும். அதான் 40 நாள். அல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு விரோதமாக ஒன்றாச்சும் எழும்பி உங்களை அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் பாரு, ஆ நிறைய எனக்கு ஃபோன் வந்திருக்கு பாருங்க. ஆனால் அவங்களுக்குலாம் தேவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார், நியாய தீர்ப்பு. அவ்வளோதான்டா நீ இப்போ. அதான் போயில் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதல், அது நியாய தீர்ப்பு. அது ஆண்டு 120 வருஷம் பிரசங்கம் பண்ண வைக்கிறார், ஆனால் ஒரு பையன் கீழ்ப்படியில். நோவாவும் குடும்பத்தார் மட்டும்தான் கீழ்ப்படிஞ்சாங்க. அப்போ இவங்களுக்கு கிருபை கிடச்சிச்சு, அவனுக்கு நியாய தீர்ப்பு வந்துடுச்சு. ரெண்டாவது ஆண்டு அதிகார பாருங்கள், ஆதியாகமம் 50 அதிகாரம் 3 வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 50:3 பாருங்கள், யாக்கோபு மறுத்த பிறகு சுகந்த வர்க்கம் விட 40 நாள் ஆச்சு. அவங்க பாடி இருக்குது, ஆனால் அந்த 40 நாள் சுகந்த வர்க்கம் விட, அதுக்கு செண்டு பூசை, அதுக்கு என்னது பல விதமான வாசனை திரவியம் பூசை, அதெல்லாம் வைக்கிறாங்க, வெள்ளை போலம் அதெல்லாம் செஞ்சு அந்த பாடியை பாதுகாக்கணும் 40 நாள். அல்லேலூயா, சுகந்த வர்க்கம் விட. அதனால் என்னென்னா, என்றைக்குமே ஆண்டவர் நமக்கு சிந்திக்க காலம் கொடுக்குறார், சிந்தித்து சீர்திருது. அல்லேலூயா. அதனால் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, வாசிங்க, ஆண்டவர் எப்படி அருமையான நாள் கொடுத்தா பாருங்கள். ஆதியாகமம் 50 அதிகாரம் 15:16 வாசிங்க.
அல்லேலூயா. யோசேப்பிடம் பேசினார்கள். யோசேப்பு அந்த மக்களை வந்து கண்டிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, கூட பிறந்த அண்ணமார் எல்லாமே துரோகம் பண்ணவனுக்கு தான் யோசேப்பு. ஆனால் அந்த துரோகத்தை அவங்க உணரணும்னு சொல்லி ஆண்டவர் அந்த மக்களை வைக்கிறார். யோசேப்பிடம் பேசின பிறகு அவங்க தன் தவறுகளை உணர்ந்தார்கள். அல்லேலூயா. ஆமாம், 16 வசனம் வாசிங்க. துரோகத்தையும் பாதத்தையும் மனசில் வைக்காத அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டார். அதனால் அவங்க சிந்தித்து சீர்திருக்க ஆண்டவர் 40 கொடுக்குறார். அவங்க அண்ணாவை சிந்திக்கிறாங்க. அல்லேலூயா. சீர்திருத்துறாங்க. அதனால தான் அந்த 40 முக்கியமான நாள். நம்ம சிந்திக்க, சிறுவையை தியான் சிந்திக்க, நம்ம ஆண்டவருடைய பாடுகளை சிந்திக்க, நம்ம திருந்த சீர்திருக்கணும் நம்ம. அல்லேலூயா. ஆமாம், ரெக்டிஃபை யுவர் எரர்ஸ், ரெக்டிஃபை யுவர் ஃபால்ட். இப்போ பழைய வாழ்க்கை குறித்து சரிப்படுத்தணும். அதுதான் யோசேப்பு அண்ணமாருக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்குறார். சரியா. 3 வேதனை வாசி, யாத்திரா புஸ்தகம் 31:18 வாசிங்க. யாத்திரா 31:18. அப்போ நல்ல கவனிங்க, சீனாமலையில் 40 உபவாசம் இருக்கிறார் மோசே. 40 உபவாசம் இருக்கும்போது என்னாச்சு? கற்பலகை கிடக்குது. அல்லேலூயா. ஆமாம், இந்த கற்பலகை மோசேட்டிருந்து வருது. யாத்திரா 32:16 வாசிங்க. 32:16. அப்போ முதல் கற்பலகை மோசேட்டிருந்து வருது, அதான் இயேசு கிறிஸ்து. அல்ல சொல்லுங்களாரோ, அதான் முதலாம் கற்பலகை. சாமி உடன்படிக்கை ஆண்டவர் முதலாம் கற்பலகை. 2 கற்பலகை இது ஒன்று போட்டு உடச்சிட்டாங்க. ஆரோன் கூட இருந்தவங்க எல்லாம் போட்டு சிலையை வச்சு அதில் போய் ஆட்டம் போட்டு பாட்டு பாடி மோசை கோவம் வந்து அந்த சிலை அந்த சிலை மேலே வந்து இந்த கள்ளத்துக்கு போட்டு கற்பலையை போட்டு உடச்சிட்டாரு. அப்போ ஆண்டு சொல்கிறாரு, இந்த கற்பலகை மாதிரி இன்னொரு கற்பலகை செய்யலையே, அதில் நான் எழுதுவேங்கிறார். அப்போ முதலாவது கற்பலகை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, 2 கற்பலகை நீங்களும் நானும். அல்ல சொல்லுங்கிறாரோ, அதுதான் 40. 40 வந்து சும்மா இல்லை. இந்த பைபிள் நம்ம நடமாடும் நிருபங்களாக மாறணும். நடமாடணும். பேப்பரில் எழுதுறது சீக்கிரம் கிழிஞ்சு போகும். பேப்பர் எழுதுறது கல்லை விட்டு அது இது சொல்லி செம்பு தகடு அதில் இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்ம இருதயத்தில் எழுதி வைக்கிறார். அதுதான் 40. புரியுதா உங்களுக்கு? அவன் 40 வந்து சாதாரண நாளில் இந்த 40 ஆண்டவரை நாங்கள் வந்து உடன்படிக்கை பிள்ளைகளாக மாறிடணும். ஆண்டவருக்கு பேர் உடன்படிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ நாயகர் நானும் உடன்படிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அந்த பிரமாணங்கள் நம்ம இருதயத்தில் எழுதப்படணும். அவன் தான் உடன்படிக்கின் மகன். நம்ம வேசின் பிள்ளையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், நம்ம யார் பிள்ளைய? சாரால் பிள்ளைய, ஆகார் பிள்ளைய இல்லை. அல்லேலூயா சொல்லுங்கிறாரோ. அதில் உடன்படிக்கின் பிள்ளை வேறு, வேசின் பிள்ளை வேறு, ஆகார் பிள்ளைய வேறு, சாரா பிள்ளைய வேறு. நம்ம சாரா பிள்ளையாக மாறணும். அல்லே சொல்லுங்கள்லாரோ. அப்போ அதுக்கு தான் தேவன் அந்த 40 வைக்கிறார். நீ வந்து மாறு. இந்த 40 தேவன் அவர் சாயலாக அவர் மாற்றிடுவார் உங்களை. அதான் பாட்டு பாடுறோம், தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன் நான், தேவனோடு இருப்பேன். நம்மளை பார்த்து பிசாசு மாதிரி நீ சண்டை போட்டுக்கிற, நீ பார்த்தா எப்படி என்ன மனுஷனா, நீ மிருகண்டா நீ அப்படின்லாம் திட்டாங்க. உண்மைதானே? அந்த மிருகத்தின் வாழ்க்கை, அந்த பிசாசு மாதிரி நடவடிக்கை, இதனால் நம்ம வாழ்க்கை ஆண்டவர் நம்ம தூசிக்கப்படுது. அப்போ பிசாசு போல் இருக்கிற நம்ம மிருகத்தை போல் இருக்கிற நம்ம ஆண்டவர் போல் மாறுறோம். தேவ சாயலாக மாறி தேவனோடு இருக்கிறதுக்கு 40. அல்லேலூயா. அந்த மாதிரி 40 கற்று நமக்கு மாற்றி கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் 2 அந்த கற்பலகை செய்கிறார். சரியா. அடுத்து 4 பாயிண்ட் வாசிங்க. யாத்திரா புஸ்தகம் 34:1 வாசிங்க. அதாவது அதாவது தியானிச்சிட்டோம். இப்போ வாசிமா 40 என்ன ஆகும்? 13:25 வாசிங்க. நம்பர்ஸ் சாப்டர் 13:25. என்ன ஆகும்? 13:25 என்ன ஆகும்? என்ன ஆகும்? 14:34. அவிசுவாசத்தினால 40
40 வருஷமாக மாறிடுச்சு. அல்லேலூயா. ஆமாம், இந்த துர்ச்செய்தி என்ன ஆகும்? 13:28 வாசிங்க. என்ன ஆகும்? 13:28. அது துர்ச்செய்தி. நற்செய்தி வாசிங்க. என்ன ஆகும்? 13:30. என்ன ஆகும்? 13:30. நல்லா கவனிங்க, இது விசுவாச வார்த்தை, நற்செய்தி. அப்போ அவிசுவாசம் தண்டனை கொண்டு வரும், விசுவாசம் நமக்கு விடுதலை கொண்டு வரும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த அவிசுவாசத்தினால ஐயோ அவங்க போக முடியாது, அவனும் அறக்கணுமா இருக்கானு, அங்கே போய் நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த 10 பேர் என்ன செஞ்சாங்க? அவிசுவாச அறிக்கை விட்டாங்க. ஆனால் விசுவாச அறிக்கை விட்டவங்க 2 பேர் தான். நீங்கள் நானும் நிறைய அவிசுவாச வார்த்தை சொல்லியிருக்கோம், பேசியிருக்கோம். அவங்க பழைக்க மாட்டாங்க, நம்ம முன்னேற மாட்டோம், நம்ம பாஸ் பண்ண மாட்டோம், நமக்கு குழந்தைய கிடைக்காது, நம்ம கோயில் கட்ட முடியாது, அவிசுவாச வார்த்தை நிறைய சொல்லியிருக்கிறோம். இந்த அவிசுவாச வார்த்தையினால தான் நம்ம நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த அவிசுவாச வார்த்தை மாறணும்னா விசுவாச வார்த்தைக்கு கொண்டு வரணும், அந்த விசுவாச வார்த்தை. அல்லேலூயா. அதான் நீங்கள் யோகு சொன்னீங்கன்னா, அவர் கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டால் அவர் இந்த உலக மாமிசமெல்லாம், இந்த உடம்பு மாமிசெல்லாம் அழுகி போனாலும் அந்நிய கண்கள் இல்லை, என் சொந்த கண்ணை அவரை காணும். கைத்தட்டு வச்சாமா. நீங்கள் விசுவாசத்தில் பேசி பண்ணணும். விசுவாசத்துக்கு வந்துட்டீங்கன்னா தான் பெரிய அற்புதம். நீங்கள் அவிசுவாச அறிக்கை இட்டுகிட்டே இருந்தீங்க, நமக்கு பெரிய பாதிப்பு, பெரிய இழப்பு, பெரிய சாபம் வந்து சேரும். அல்லேலூயா. 40 வருஷமாச்சு. அதனால தான் இந்த சீனா வனாந்திரத்தில் அவங்க போனாங்க. சீனா வனாந்திரம் வந்ததுக்கு காரணமே அவிசுவாச வார்த்தை. 40 வருஷம், 40 நாளில் போய் சேர வேண்டியது. எங்கே பாலும் தேடுவோம் காணான் தேசுக்கு 40 நாள் தான் போகலாம். இப்போ எவ்வளோ ஆச்சு? 40 வருஷம். தாங்க முடியுமா இந்த 10 பேர் பண்ண வேலை? அல்லேலூயா. நம்ம வீட்டை கூட அப்படி தான், இந்த அவிசுவாச வார்த்தைகளை சொல்லி எவ்வளவோ ஆசீர்வாதத்தை கெடுத்து உட்காந்துருக்குறோம். ஆனால் பேருக்கு விசுவாசி, பேருக்கு ஆண்டவர் பிள்ளை. தயவு செய்து சொல்கிறேன், நம்ம ஜெப வாழ்க்கை, நம்ம ஆண்டவர் நேசிக்கிற வாழ்க்கையெல்லாம் அருமையானது. அதை கெடுக்கிறது அவிசுவாச வார்த்தை. எப்போ பார்த்தா நான் பிழைக்க மாட்டேன், அசதிச்சா நல்லா இருக்க மாட்டேன், எனக்கு அப்படியா இருக்கும், இப்படியா, அவிசுவாச வார்த்தை. கற்று டாக்டரே சொல்லுவார், நீங்கள் பிழைச்சிருங்க சார். ஆனால் இவன் சொல்லுவார், இல்லை நான் பிழைக்க மாட்டேன், எனக்கு அப்படி உடம்பு இருக்குது. அது வந்து கடைசியில் வீணாக போயிடுவார். அதுக்கு ஆண்டர் பொறுப்பு இல்லை, டாக்டர் பொறுப்பு இல்லை, உங்கள் வார்த்தை தான். அல்லேலூயா. தயவு செய்து வாயில் நல்ல வார்த்தை பேசுங்க, அவிசுவாச வார்த்தை விட்டுருங்க, கடவுள் உங்களை மேலும் மேலே உயர்த்தி கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. ஆமாம், அடுத்து வாசிங்க, 6 பாயிண்ட் வாசிங்க. 1 சாமுவேல் 17:16. பார்த்தீங்களா, அந்த பெலிஸ்தர் கோலியாத்து 40 நாள் வந்து ஆண்டவரை சபிச்சான், தாவீதை சபிச்சான். இந்த கோலியாத்துடைய சாபம் 40 நாள் திட்டிகிட்டே கிடக்கிறான். அல்லேலூயா. அப்போ தான் தாவீது அன்னமார் சாப்பாடு கொடுக்க வர்றாரு. தாவீது கேட்குறாரு, என்ன விஷயம், என்ன சொல்கிறான், சின்ன பையன் தான் தாவீது. அவன் என்ன, நம்ம ஆண்டவரை சபிக்கிறான், இவன் யார், விருத்தசேனம் இல்லை, அந்த பெலிஸ்தர் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி சின்ன கூழாங்கலை கொண்டு போய் வச்சு என்ன செய்கிறாரு, ஒரே ஆடி அந்த கோலியா செத்து கீழே விழுகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த 40 நாள் எதுக்குன்னா, எதுக்கு, சாத்தானை ஜெயிக்க. அல்லேலூயா சொல்லுங்கள். கோலியாத் சாத்தான், கோலியாத் யார், சாத்தான், பெலிஸ்தர், விருத்தசேனம் இல்லாதவன். அவன் நம்மளை சபிப்பான், நம்ம குடும்பத்தை சபிப்பான், நம்ம பிள்ளைகளை சபிப்பான். அவன் சாதாரணமாக நம்ம ஆசைக்க மாட்டான் சாத்தான். ஆனால் அந்த சாத்தான ஜெயிக்க தான் இந்த 40 நாள். ஆனால் நீங்கள் 40 நாள் நீங்கள் ஜபத்துக்கு வரும்போது யார் பிசாசு பிடிச்சிருக்காங்களோ அவங்கள கூட்டுவாங்க. அல்லேலூயா. உங்கள் வீட்லையும் சாத்தான் பிடிச்சிருக்காங்களோ அவங்கள கூட்டுவாங்க. பேய் ஆடுது, மாந்திரிக வல்லமை, செய்வன, சூன்யம், வைப்பு, என்ன ஏவலாக இருந்தாலும் ஆண்டவர் கட்டாயம் விடுதலாக்குவார். இயேசுவின் காயங்களால் சுகமானே, சுகமானே. அல்லேலூயா. அப்போ இயேசப்பா 40 நாள் டிவாஸ் இருக்கும்போது ஏற்கனவே சுமந்ததை உனக்கு ஞாபகப்படுத்துகிறார், இன்னும் நான் உனக்கு சுமப்பேன். உங்களை என்னை சுமக்கிறார் ஆண்டவர், உன்னுடைய பாவங்களை சுமக்கிறார், நம்ம வியாதிகளை சுமக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நீ இது அது ஞாபகப்படுத்துறது தான் இந்த 40 நாள். புரியுதா உங்களுக்கு? இதை நீங்கள் மறந்துடவே கூடாது. நான் சுமக்க தேவையில்லை ஆண்டவர், நீங்கள் சுமந்துட்டீங்கல்ல, சிலுவையில் சுமந்துட்டீங்க. பாவங்களை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்கூட்டி, பாவங்களை சுமந்து தீர்க்கிற
ஒரு வார்த்தை சொன்னால் போயிடும், பாவம் போயிடும். ஆனால் அப்படி விடலை அவர், நான் சுமப்பேன் என் பிள்ளை செஞ்ச பாவத்தை. நம்ம தெரிஞ்சு தெரியாமலோ அறிஞ்சு அறியாமலும் பாவம் செஞ்சுருப்போம், ஆனால் அந்த பாவத்தெல்லாம் சுமக்கிறவர் இந்த ஆண்டவர் தான். இந்த 40 நாள் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அதை ஞாபகப்படுத்தார் உங்களுக்கு. அல்லேலூயா. மகன் இன்றைக்கி கவலைப்படாத, இன்னும் ஏதாவது பாவம் மனசை அழுத்திட்டு இருக்குது, உறுத்திட்டு இருக்குது, மனசை வேதனைப்படுத்திட்டுருக்குனா கவலைப்படாதீங்க, எங்கள் அப்பா ஏசு சுமந்துட்டார். அல்லேலூயா. அதை நீங்கள் அப்படி சொல்லி நீங்கள் இழைப்பாரில் அடையணும். இன்னும் அறிக்கை செய்யாத பாவத்தெல்லாம் அறிக்கை செஞ்சிடணும், மறைவான பாவத்தெல்லாம் ஏசு அப்படி சொல்லணும். அதான் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவன் அறிக்கை செய்து விட்டு விடுவனும் இருக்க முறோம். நீங்கள் அறிக்கை செஞ்சிட்டிங்கன்னா அது ஏசு சுமந்துருவார். நீங்கள் அறிக்கை செய்யாமல் இருந்தீங்கன்னா எப்படி சுமப்பார்? அல்லேலூயா. எனக்கு தெரியணும் சிஸ்டர் ஏதோ தலைமையில் ஏதோ வச்சுருக்காங்க அப்படின்னா அதை போய் வாங்கிடுவேன். அவங்க தலைக்குள்ளே தலை மேலே வச்சது தெரியாமல் மனசுக்குள்ளே வச்சுருக்காங்கன்னா எனக்கு தெரியாதே. அல்லேலூயா சொல்லுங்கள். எல்லோரும் அறிக்கை செய்கிற பாவம் தலைக்கு மேலே வந்துடுது. இயேசுவை பார்த்துட்டாரு, ஐயோ என் பிள்ளை சுமந்துட்டு வந்துக்கிறா, இவ்வளோ நேரம் அந்த சுமையை சுமந்துட்டு தான் வந்துக்கிறான், ஓடி போய் சாமி தூக்கிடுவார், அந்த அந்த பாரத்தை மாற்றிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்கள் எல்லோரும். அப்போ எஸ்ஐக்கு அந்த தீர்க்கதரிசி இந்த பக்கம் 40 நாள் இந்த பக்கம் 40 நாள் அப்படின்னு சொல்லி அந்த பாரங்களை சுமக்கிறத ஆண்டவர் எழுதி வச்சுருக்கிறார். சரியா? எஸ்ஐக்கு 4:6. அடுத்து 9வது பாயிண்ட் பாருங்கள். யோனாவின் 40 நாள். யோனா 3வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. நல்லா கவனிங்க. 40 நாள் நினைவை கவலை போட்டு யோனா சொல்கிறார். ஆனால் யோனா வந்து அக்கா ஜெபிக்கலை, நினைவே கவிழ்க்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு அவர்களும் சொல்லிட்டார். நீ பாவம் செஞ்சதில்ல போ, நீ அழிஞ்ச, 40 நாள் அழிஞ்ச, வீணாக போன அப்படின்னு நான் சொல்லிட்டு வராது. பயங்கர நச்சு அறிவிக்கிறார் பாருங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்தா இருப்பாருங்க, டே என்னடா இப்படி பிரசங்கம் பண்ணுற, நான் நினைவே அழிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டார். ஏன்னா இவங்க ரெட்டுடுத்து உங்களை மாதிரி தரையில் உட்காந்துட்டாங்க. அல்ல சொல்லுங்கள் எல்லாரும். நான் இந்த கொரோனா டைமில் அந்த மழை டைமில் இந்த யுத்தத்தை பயங்கரமான வெள்ளம் வந்து மக்களை அழிச்சிட்டு இந்த வசனம் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அந்த யோனாவுக்கு ஆண்டு மனம் இறங்கினார். அல்லே சொல்லுங்கினாரும். ஆமாம், அந்த இடத்துல அவங்க நினைவை மனம் நினைவை பட்டணம் அழிஞ்சு போகாமல் இருந்த காரணமே அவங்க மனம் திரும்பி தரையில் உட்கார்ந்தாங்க. அல்லேலூயா. அப்போ யோனாவினுடைய பிரசங்கம் பொய்யா போச்சு. ஆனால் இவரும் அழுது உட்காந்துருக்காரு, பிரசங்கம் பண்ணது பொய்யா போச்சு, அவங்க சாகலையே. அப்போ தான் ஆண்டு சொன்னார், பைத்தியக்காரா, இத்தனை பேர் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது, இத்தனை ஆத்மா சாகிறத நான் விரும்புவேனா? அல்லே சொல்லுங்கள். அவங்க மனம் திரும்பிட்டாங்களே, அதனால் மன்னிச்சிட்டேன் நான். ஆனால் நோவா என்ன, யோனா இல்லை ஆண்டவர், என் வார்த்தை பொய்யா போச்சு. நமக்கு ஈகோ தான் முக்கியம், ஆனால் ஆண்டவர் என் பிள்ளை தான் முக்கியம். நல்லா இல்லை சொல்லுங்கள். நீங்கள் தான் முக்கியம். அந்த ஈகோ, அந்த மதிப்பு இதெல்லாம் ஆண்டுக்கு தேவையில்லை. அது ஊழிக்கார மதிப்பு இல்லை, அவன் மதிப்பு அதெல்லாம் ஆண்டுக்கு காரியம். என் பிள்ளைங்க மனம் திரும்பணும், தாழ்மையை பார்க்குறாரு, பாவத்தை அறிக்கை செய்த பார்க்குறாரு. அந்த நோவா நாட்களில் பெரிய காரியத்தை இயேசப்பா செஞ்சு அவங்களுக்கு புது வாழ்வு கொடுத்தார். சரியா? அடுத்து வாசிங்க 10வது பாயிண்ட். மத்தேயு 4:2 வாசிங்க. அல்லேலூயா. மார்க் 1:13. அல்லேலூயா. 40 நாள் கள்ளத்துக்கு அப்பம் வாங்க முடிய செய்கிறாங்களே. அல்லேலூயா. ஆண்டு மனுஷன் 40 நாள் மாத்திரமில்ல, கத்திர வாயிலிருந்து புறப்படும், கீழே அப்படி குதி அப்படிங்கிற, கீழே குதிச்சிரு, அப்படியே தூதரம் தாங்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டு பரீட்சை பார்க்காத ஆண்டவரை. அல்லேலூயா. நிறைய 3 சோதனை, கண்கள் நிச்சை, மாம்ச நிச்சை, ஜீவனத்தை பெருமை, இந்த 3 ஜெயித்தார் ஆண்டவர். அதை கொண்டு சாத்தானை விரட்டி அடித்தார். அப்பால போ சாத்தானே. அல்லேலூயா. யூ டெவில், ஐ சே யூ கெட் அவுட். நீங்கள் சொல்லணும் அப்படி, அப்பால போ. அப்போ சோதனைகளை நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா. அப்போ சோதனை வரும், சோதனை வரும், ஆனால் நீங்கள் சோதனை தோற்று போகக்கூடாது, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடக்கூடாது, எக்ஸாமில் பாஸ் பண்ணிடணும். அதனால சொல்லுங்கள் எல்லாரும். அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அந்த எக்ஸாமு பாஸ் பண்ணிடணும், பாஸ் பண்ணுறது தான் எக்ஸாமு வருது. ஆனால் நீங்கள் அதில் சோர்ந்து போயிருந்து சோதனையில் தோத்துட்டே நரகம் தான் போகணும். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் வாங்க சோதனை ஜெயிச்சார். சரியா? நீங்களும் இந்த 40 நாள் உபவாசம் இருக்கிறீங்க, என்ன சோதனை வந்தாலும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. எக்காரணத்தை கொண்டு நீங்கள் தோற்று போகவே மாட்டீங்க. உபவாசம் இருக்கிற ஆளுகள் எல்லாம் ஜெயிச்சிருவீங்க. அவ்வளோ கிருபி உள்ள ஆண்டவர்.
நிறைய பேர் போஜனை பிரியனாந்துக்கிட்டு அதில் இதில் எல்லாம் மாட்டிக்கிட்டு சோதனை மேலே இவங்க சாக்கு சொல்லி ஆசை எனக்கு வந்து சோதனை உங்களுக்கு வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க, சோதனையில் விழுந்து சோதனையில் வீணாயிருவாங்க. இவ்வளோ லஞ்சம் கொடுத்தாங்க பாஸ்டர். நிறைய பேர் யூதாஸ் மாதிரி 30 வெள்ளிக்காசு விழுந்து வீணாகிட்டு பாஸ்டர் இந்த சோதனை உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர், அப்படியாச்சு கட்டான நிலைமையில் வந்து இந்த பாவம் செஞ்சிட்டேன், கட்டான நிலத்து இந்த சோதனை நல்லா கவனிங்க. எப்பேற்பட்ட சோதனையாக இருந்தாலும் ஏசப்ப அந்த 3 சோதனையில் ஜெயிச்சு காட்டினார், அவரும் கூட இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் சோதனை ஜெயிக்க முடியும். இந்த 40 நாள் உபவாசம் இருக்கிற உங்களை ஆண்டவர் சோதனை ஜெயிக்கத்தான் கொண்டு வந்திருக்கிறாரு. அம்மா ஐயா நல்லா கவனிங்க, எந்த மந்திரவாதி வந்தால் சூனியக்காரன் வந்தான் அப்படி வந்தான் இப்படி வந்தான் எதிலே மாட்டிட்டு சோதனையில் தோற்று போகக்கூடாது. எல்லாத்தையும் சோதனை ஜெயித்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நானும் சோதனை ஜெயிப்பேன். அல்லேலூயா. தினந்தோறும் ஒரு புது புது சோதனை பிசாசு கொண்டு வருவான், எல்லா சோதனையும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அல்லேலூயா. அதுதான் 40 நாள். அடுத்து வாசிங்க, கடவுள் எப்படி செய்கிறார் பாருங்க. உங்களுக்கு 11 வாசிங்க, அப்போஸ்தலர் 1:2 வாசிங்க. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யும் உபதேசிக்கும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். திடப்படுத்த 40 நாள். கடைசியாக சொல்கிறேன், கடைசி ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளைகள் திடப்படணும், என் பிள்ளைகள் திடப்படணும். 40 நாள் எதுக்கு ஆண்டவர் இருந்தார்? உயிர்த்தந்த பிறகு நேராக பரலோகத்துக்கு போயிடலாம் இல்லை, ஏன் திருப்பி 40 நாள் இருந்தார்? என் சீசர்களை சொல்லுங்கள், திடப்படுத்த. அல்லேலூயா. 40 நாள் அவருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறாரு. எங்கே போனால் கூட போகிறாரு, ராத்திரி வர்றாரு, காலையில் வர்றாரு, பகலில் வர்றாரு, பல நேரங்களை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களாரோ. ஆமாம், திடப்படுத்த 40 நாட்கள் ஆண்டு எடுத்துக்கிட்டாரு. சீசரில் தான் எங்கேயே போயிடாதீங்க, நான் பரிசுத்தாவை கொண்டு வருவேன், நான் போன பிறகு பரிசுத்தா வருவார், அவர் வந்து உங்களை திடப்படுத்துவார், நீங்கள் பூமி உலகமெங்கு சாட்சியெல்லாம் இருப்பீர்கள். ஏதாவது பரிசுத்தாவே இழந்து போய் உட்கார்ந்துருந்தீங்க, தயவுசெய்து சொல்கிறேன், இந்த 40 நாளில் நீங்கள் மறுபடியும் பரிசுத்தா பெறணும். கடைசி ஜெபம் பண்ணும்போதும் ஆவில் நிறைந்து நானும் ஜெபம் பண்ணுவேன், நீங்களும். அந்த ஒரே அபிஷேகம் ஆரம்பத்தில் இருந்துச்சு, இப்போ இல்லை, நீங்கள் மறுபடியும் அந்த ரீஃபில் பண்ணணும். ரீஃபில் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே போனால் வர, ரீஃபில் பண்ணால் பால் பாயிண்ட் பண்ணால் வர. அல்லேலூயா. பால் பாயிண்ட் பண்ணால் ஒன் யூஸ் தான், யூஸ் அண்ட் த்ரோ. அந்த நிப்புக்குள்ளே அந்த 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 பேனாக்குள்ளே மைத்துக்கு போயிடுச்சுன்னா தூக்கி எழுதிடுவாங்க. ஆனால் இங்கே ஊற்றுற பாருங்கள், அதை ரீஃபில் பண்ணலாம், மறுபடியும் மறுபடியும் இங்கே ஊற்றி 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 எழுதலாம். நீங்களும் அப்படி தான் ஏற்கனவே அபிஷேகத்தை பெற்றிருப்பீங்க, அபிஷேகத்தை இழந்திருப்பீங்க, அபிஷேகம் குறைஞ்சிருக்கும். ஆனால் மறுபடியும் ஊற்றுவார் ஆண்டவர், இந்த 40 நாள் ஊற்றுவார். அதில் நிறைய பேர் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கு அந்த அபிஷேகமே குறைஞ்சி போச்சு. சும்மா அனலும் இல்லாமல் கடலும் இல்லாமல் இப்படி வச்சுக்கிட்டு அது என்ன சொல்ல, ஜெபிக்கே சத்து இல்லை, ஒளிஞ்சி சத்து இல்லை, பாட சத்து இல்லை, சத்து இருக்குது ஆனால் அந்த அபிஷேகத்தோடு இல்லை, அந்த அன்னாயிட்டி கூட அன்னி அக்கினி அபிஷேகத்தோடு இருக்கணும், பவர்ஃபுல் அன்னாயிட்டி இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அப்போ அந்த மாதிரி அபிஷேகத்தை ஏற்கனவே ஆண்டு கொடுத்துருந்தார். ஆனால் நிறைய பேர் இழந்திருக்கீங்க, அந்த ஃபீபிளில் ரொம்ப பலகீனமாக இருக்கிறீங்க. இதில் உடம்பு பெருசாக தாக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே பலகீனம் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை வந்து பலப்படுத்த நீங்கள் இடம் கொடுக்கவே இல்லை, அவரை பய துக்கப்படுத்திட்டீங்க, அவிச்சு போட்டீங்க, அவரை அடைக்கிட்டீங்க. அடக்காத, அவித்து போடாத, துக்கப்படுத்தாத 3 காரியம் செஞ்சீங்கன்னா ஆவியானவர் ஒன்று வெளியே போயிடுவார், இல்லை ஆவியான பலகீனப்பட்டுருவார், ஆவியான உங்கள்கிட்ட இருக்கவே மாட்டார். அலையில சொல்லுங்களாரும். ஆமாம், ஆவி அடக்கக்கூடாது, ஆவி துக்கப்படுத்தக்கூடாது, ஆவி அவித்து போடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், அப்படி நீங்கள் பண்ணதுனால பரிசுத்த ஆவியார் விடுதலோடு செயல்பட முடியல. நீங்கள் மாம்சத்தில் இருக்கீங்க, இது ஒன்றுக்கு நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் என்ன தான் பண்ணியிருக்கலாம், அதனால் நீங்கள் காலைல வந்த உடனே ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரு, இந்த உங்கள் உடன் ஊழியக்காரர்கள் நல்லா வந்து அந்நிய பாசை பேசுகிறதில்ல, ஆவில் நிறையிறதில்ல, அவங்க வந்து அதனால் சபையே வீணாக போயிட்டுருக்குது, மகனே கொஞ்சம் கவனமாக இருந்தார். அதனால் தான் எனக்கு இங்கே உடனே ஊழியக்காரர்கள்லாம் அந்நிய பாசை ஜெபம் பண்ண சொன்னேன். அந்நிய பாசையில் ஒரு 5 நிமிஷமாக ஜெபம் பண்ணணும். அல்ல சொல்லுங்கள், அப்போ ஆண்டவர் பலப்படுத்துவார், அந்த அனாயிட்டியும் கொண்டு வந்துடுவார்.
புது அபிஷேகம் வரும்போது சபைய அபிஷேகத்துக்கு வந்துடும். ஹல்லேலூயா.